रामानुदयापात्रं ज्ञानवैराग्यपूर्णं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तधराणितनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूति सर्वं विदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गिरीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टवाथ श्रीभक्तिधार कुलशेखर योगिवाह भक्ताङ्घ्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्तु नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्रुं तेन्कुरुहूरेन्रुं वरुणीयवन् पुरुणलेन्रुं अरुमरैगळ् अन्दादि செய்தானடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே துணிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் வேணும் இனத்தாரை எல்லா திரைஞ்சேன் தனத்தார் மேதும் குறிவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாம் உடையப்பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை முதலரங்கர்வன் புகழ் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்கவரி நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாடினிசை வேதத்தியல் श्रीमन्नाथमुनीन्द्रवंशेतिनाडद्धीन्दुतत्त्वेरित श्रीमच्छ्रीकुरुकेशकृत्तषडजिद्वेदान्तभाष्यम् शुभम् श्रीरङ्गे सकृताज्ञया श्रुतिशिरःसूर्युक्तसारक्रमात् व्याकुर्वन्निगमान्तलक्ष्मणमुनिर्दत्ताम् मतिम् निर्मलाम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं शतकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं शठारिनामानमहं प्रपद्ये सार्वे तव नरिक्ये दामोदरन्ताळ्कळ् இந்த ஒரு வாக்கியமே அழகான வாக்கியமா இந்த திருவாய்மொழி ஆரம்பத்துல பக்தி யோகத்துக்கு தாமோதரனுடைய தாள்கள் சார்வே பிராப்பியமே கட்டாயம் எம்பெருமானை அடையலாம். பக்தி யோகம் என்பது தியானமாக இருக்கக்கூடிய பக்தி யோகம் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தா கூட மேல அப்படியே எல்லா பக்தி யோகத்தையும் சொல்லிட்டு வர, அதாவது எல்லா பக்தியுமே பொதுவாக பக்தி எந்த விதமான பக்தியா இருந்தாலும் எம்பெருமான் சுலபனாக சுப்பிராபனாக எளிதில் அடையும்படியாக இருக்கிறான். பக்தி யோகம்தான் இங்க ஆரம்பம் பிரசக்தி, அதுக்கு அதுதான் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனால் அதுக்கு உதாரணமாக சொல்லச்ச தண்ணியே சொல்லிக்கிறார், பக்தி யோகத்தினாலே எம்பெருமானை எளிதிலே அடையலாம் அப்படின்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டா, இருமை வினை கடிந்து இங்கே என்னை ஆழ்வானே அப்படின்னு என்னை எம்பெருமான் ஆண்டு கொண்டிருக்கிறான், என்னுடைய பாபங்களை எல்லாம் கடிந்து என்னை ஆண்டு கொண்டிருக்கிறானே, அதுவே நல்ல உதாரணம், எனக்கு கூட எளிதில் அடையும்படியாக இருக்கிறான் எம்பெருமான். என்ன இருமை வினை கடிந்து, புண்ணிய பாபங்கள் எல்லாவற்றையும் இருமை வினை அப்படின்னா புண்ணிய பாபங்கள், அது மட்டும் இல்லாமல் புண்ணிய பாபங்கள்னு அர்த்தம் பண்ணியிருக்கா இல்ல முன்பின் பாபங்கள்னு சொல்லலாம். அதாவது எம்பெருமான் என்னை ஆட்கொள்ளாமல் இருந்திருந்தால் அப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு பிறவியில எங்கேயோ பிறந்து ஏதேதோ அல்ப காரியங்கள் ஏதேதோ பாப காரியங்கள் எல்லாம் செய்து பிற மிருகங்களை பட்சிகளை ஹிம்சை செய்யக்கூடிய பிறவியிலோ அல்லது பொய் கணக்கு முதலானதெல்லாம் எழுதி அரசியல் பண்ணக்கூடிய பிறவியிலோ எப்பயோ பிறவி எத்தனையோ இருக்கே, பகவத் வாசனையே இல்லாமல் இருக்கக்கூடிய பிறவியிலோ போகத்தையே பிரதானமாக நினைத்து இருக்கக்கூடிய பிறவியிலோ அப்படியே எங்கேயாவது போயிருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருமை வினை கடிந்து இங்கே என்னை ஆழ்வான் எம்பெருமான் அப்படின்னார்.
அப்புறம் ஆழ்கின்றான் ஆழியான் ஆறால் குழையும் அது அடுத்து மறுபடியும் சொல்ற தன்னுடைய பெருமையை அதாவது தன்னுக்கு தனக்கு எம்பெருமான் அருளி செய்த ஒரு அனுகிரகத்தை சொன்னவர் அதை விஸ்தாரமாக சொல்றார் ஆழ்கின்றான் ஆழியான் ஆறால் குறவுடையம் என்பதாக அப்ப தாள் கண்டுகொண்டு என் தலைமேல் புனைந்தேனே அதோட இல்ல அப்படி அதாவது தன்னுடைய லாபத்தை அழகா சொல்லிட்டே வர்றார் ஆத்மலாபம்னு சொல்றது எம்பெருமான் என்னுடைய பாபங்களை போக்கி என்னை ஒரு மனுஷனாக ஆக்கினான் அப்படிங்கிறது இரண்டாவது பாட்டில் சொன்ன விஷயம் என்னை ஆழ்கின்றான் அப்படின்னு மூன்றாவது பாட்டிலே அவன் ஆழ்கின்றான் என்பது மட்டுமல்ல அவனுடைய திருவடியை என்னுடைய தலைமே என்னுடைய தலைமேலே வைத்துக் கொண்டு நான் ஆனந்தத்திலே இருக்கிறேன் அப்படிப்பட்ட எனக்கு உத்தமமான ஒரு லாபத்தை எம்பெருமான் கொடுத்தான் அப்படின்னார் அடுத்து நாலாவது அவன் என்னுடைய தலையிலே அவன் திருவடியை வைத்தான் என்பது மட்டுமில்லாமல் இங்கிருந்து யாராலும் பேர்க்க முடியாதபடி திடமாக இருந்தான் அப்படின்னார் தலைமேல் புனைந்தேன் சரணங்கள் ஆளின் இலை மேல் துயின்றான் மெய்யோர் வணங்கா மலைமேல் தான் நின்று என் மனத்துள் இருந்தானே நிலை பெயர்க்கலாகாமை நிச்சயித்திருந்தேனே நிச்சயமாக அவன் நிலை பெயர மாட்டான் இந்த இடத்தை விட்டு அவன் போக மாட்டான் என்கிற ஒரு உணர்வு எனக்கு கொடுக்கிறான் எம்பெருமான் அந்த உணர்வினை கொடுக்கிறான் அப்படின்னு தனக்கு எம்பெருமான் செய்த அனுகிரகங்களையே பேசுற இதுவே பேசணும் நோக்கி எம்பெருமான் செய்த அனுகிரகங்கள் எல்லாம் நிறைய பேசணும் நம்ம அது ஒரு கிருத்தஜதா அப்படின்னு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிலைமை எம்பெருமான் அனுகிரகம் செய்யாட்டா நம்ம என்ன ஆயிருப்போம் அப்படிங்கிறத வச்சு பார்த்தா எப்படிப்பட்ட பரம உபகாரம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியும் இனி ஐந்தாவது பாசுரம் நிச்சயத்திருந்தேன் என் நெஞ்சம் கழியாமை கை சக்கர தன்னல் கல்வம் பெருதுடையன் மெச்சப்படான் பிறர்க்கு மெய்போலும் பொய்வல்லன் நச்சப்படும் நமக்கு நாகத்து அணையானே நான் நிச்சயித்திருந்தேன் நிச்சயமாக நான் இந்த விஷயத்திலே நிச்சயமாக இருக்கிறேன் எந்த விஷயம்னா என் நெஞ்சம் கழியாமை என் நெஞ்சத்தை விட்டு அவன் மாறமாட்டான் நிலை பெயர்க்கலாகாமை நிச்சயித்திருந்தேனே அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி ரீதியிலே என் நெஞ்சத்தை விட்டு என் மனசை விட்டு அவன் போக மாட்டான் என்கிற விஷயத்துல எனக்கு சந்தேகமே இல்லை நான் நிச்சயமாக இருக்கிறேன் அது மட்டுமல்ல கல்வம் பெருதுடையன் இதோட இருந்தா பரவாயில்ல அவன் கை சக்கரத்தை அவன் கையில சக்கரம் வைத்துக் கொண்டு இருக்கிற திருவாழியை வைத்துக் கொண்டிருக்க எம்பெருமான் இதை காட்டிலும் மிகப்பெரிய கள்ளத்தனம் உடையவன் என் மனசிலே வந்தான் என் மனசிலே வந்து நின்றான் இதை விட்டு போகாமல் இங்கேயே ஸ்திரமாக இருந்து கொண்டிருக்கிறான் அதோடு மட்டுமல்லாமல் நச்சப்படும் நமக்கு எனக்கு மிகவும் பிடித்தவனாக போகியனாக ஆகிவிட்டானே அப்படிங்கிற வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் செந்தாமரை கண்ணான்னு திருவங்கையாளர் சொல்ற மாதிரி வந்தான் மனசுக்குள்ளே வந்தான் மனசை விட்டு வெளியில போகாமல் இருந்தான் அது மட்டும் இல்லாமல் அவன் உள்ளுக்குள்ளேயே என் மனசுக்குள்ளேயே அவன் இருப்பது எனக்கு மிகவும் பிடித்திருக்கும்படியாக நச்சப்படும் எனக்கு மிகவும் விருப்பப்படும்படியாக எம்பெருமான் இருக்கிறான் நான் கொண்டாடப்படும்படியாக இருக்கிறான் நான் ஆசைப்படும்படியாக அப்படிப்பட்ட சௌலபிய சுபவனாக இருக்கானே எம்பெருமானை நான் ஆசைப்படலாம் என் மனசில் வந்து அவனே இருந்தபடினாலே அவனை நான் ஆசைப்படும்படி எம்பெருமான் இருக்கிறானே எனக்கு பரம போக்கியமாக இருக்கிறானே மிகவும் பிடித்தவனாக இருக்கிறானே அவனையே நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேனே அப்படின்னு அந்த லாபத்துல அடுத்த லாபத்தை பேசுறாரு ஒவ்வொரு லாபமா பேசினார் இல்லையா என் பாபங்களை போக்கினான் என் மனசுக்குள் வந்தான் நிலை பெயர்க்காமல் நின்றான் அது மட்டுமல்லாமல் இன்னும் பெரிய கள்ளத்தனம் நான் எதிர்பார்க்காமல் நான் கேட்காமல் என்னென்னவெல்லாம் பண்ணியிருக்கான் அப்போ கை சக்கர தன்னல் கல்வம் பெரிதுடைய என் கையில திருவாழியை வைத்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான் மிகவும் கள்ளத்தனம் உடையவன் என்ன கேட்டா நச்சப்படும் நமக்கு நாகத்தனையானே ஆதிசேஷன்லே ஆதிசேஷனை அணையாக கொண்டிருக்க எம்பவன் நமக்கெல்லாம் கூட ஆசைப்படும்படியாக இருக்கிறானே ஆனா எம்பெருமான் நமக்கெல்லாம் ஆசைப்படுறோம் சரி வாஸ்தவம் ஆனா அவன் அத்தனை எளியனான் அவன் பார்த்தா அவ்வளவு துர்லபன்னா சொல்றாளே அப்படின்னு கேட்டா அது நமக்கு இல்லை மெச்சப்படான் பிறர்க்கு எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரிக்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மெச்சப்படான் அவர்களுக்கு அடைய முடியாதவனாக இருக்கிறான் அவன் கொண்டாடப்பட மாட்டான் அப்படின்னு
மெச்சப்படானா கொண்டாடப்படும்படி இருக்க மாட்டான். அவர்கள் எல்லாம் தலை வச்சுன்னு கொண்டாட மாட்டான். ஏன்னா அவர்களுக்கு அப்படிப்பட்ட அனுகிரகங்கள் எல்லாம் கிடைக்காது. அவர்கள் எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் புரிந்து கொண்டு மாட்டார்கள். அவர்களுக்கு எம்பெருமான் சௌலபியத்தை காட்டி அருள மாட்டான். அதனால அவர்களாலே மெச்சப்படான், கொண்டாடப்படும்படி இருக்க மாட்டான். மெய் போலும் பொய் வல்லன், அவர்களுக்கு மெய்யா இருப்பது போல இருக்கான், ஆனால் பொய் தான் மொத்தமே. பொய்களை செய்ய வல்லவன், மெய்யா இருப்பது போலே இருந்து பொய்களை செய்ய வல்லவன், சுலபனா இருப்பதை போலே இருந்து அவர்களுக்கு துர்லபனாக இருக்கக்கூடியவன். அதனால அப்படியெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா எம்பெருமானை அடைவது கஷ்டம் அப்படிலாம் சொன்னா அதெல்லாம் மச்சவே இருக்கு அனாசிரியர்களுக்கு. ஆனால் நமக்கு இந்த நாகத்தனையான் நச்சப்படும், நாம் விரும்பப்படும்படியாக ஆசைப்படும்படியாக நம்மோடு கூடவே எப்பொழுதுமே சுலபனாக இருப்பான் என்பதே இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். பிள்ளான் சாதிக்கிறார், நிச்சயித்திருந்தேன் இவ்வளவோ எந்திரத்தில் அவன் செய்ய நினைத்திருக்கிறான். இது மட்டும்தானா என் விஷயத்தை அவன் செய்ய நினைத்திருக்கிறான், இன்னும் எத்தனையோ செய்யறானேன்னு அர்த்தம். கல்வம் பெருந்துடையன் அப்படிங்கறதுடைய தாற்பயத்தை அப்படி சொல்ற, இப்படி எளியனோ அவன் என்னில். ஆனா இப்படி எளியனா, அவ்வளவு எளியனா? அவனே வந்திருக்கான், அவனே என் பாபத்தை போக்கினான், அவன் மனசுல புகுந்தான், அவனே அங்க ஸ்திரமா நிற்கிறான், அது மட்டும் இல்லாமல் எனக்கு போக்கியனா இருக்கான், இவ்வளவு எளியனா? அதை பார்த்தா அப்படி சொல்லலையே சாஸ்திரத்துல அப்படின்னு கேட்டா, பிரதிகூலருக்கு காண அரியன், நமக்கு எளியன் கான் என்கிறான்னு சுருக்கமா முடிச்சுட்ட. இதெல்லாம் பிரதிகூலர்களுக்கு, சத்ருகளுக்கு. ஏன்னா அக்ராஹியால எம்பெருமான சொல்றது வேதத்துல, அவனை சட்டுன்னு புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் அவன் மனசிலே பிடி கொடுக்க மாட்டான், அதெல்லாம் இதெல்லாம் பிரதிகூலர்களுக்கு. ஆனா நமக்கு கிடையாது அப்படின்னா நமக்கு நச்சப்படும் என்பதாக அர்த்தம். பிரதிகூலருக்கு காண அரியன், நமக்கு எளியன் கான் என்கிறார். இந்த பாசுரத்துல நிச்சயத்திருந்தேன் என் நெஞ்சம் கழியாமை, போன பாட்டிலே சொன்ன விஷயம்தான் அது, நிலை பெயர்க்கதாகாமை நிச்சயத்திருந்தேனேங்கிற கதையை திருப்பி சொல்ற. ஏன்னா அதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்ல போற. ஏன்னா அதுக்கும் மேல என் மனசை விட்டு போகாம இருப்பதுக்கு மேல எனக்கு பரம போக்கியனாக ஆசைப்படும்படி இருக்கான்ங்கிற சொல்ல போற. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த விஷயத்தை நான் நிச்சயித்திருந்தேன், இதுல எந்த விதமான சம்சயமும் கிடையாது அப்படின்னா, ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரியாக இலைமேல் துய் என்றான் இமையோர் வணங்கா மலை மேல் தான் நின்றான் என் மனத்துள் இருந்தானே அப்படின்னு பெரிய தபஸ் பண்ற மாதிரியாக ஒரு சமயம் பார்த்தா பிரளய அர்ணவத்தல ஜலத்துல இலையில படுத்துன்னு தபஸ் பண்ணவன், அதுக்கப்புறம் ஒரு மலையில போய் அவன் நின்று கொண்டு தபஸ் பண்ணலாம் அப்படின்னு திருவேங்கர வலையில நின்று கொண்டு அங்கே தபஸ் செய்தவன், அந்த தபஸினுடைய பலனாக என் மனசிலே வந்து இருக்கக்கூடியவன் அப்படின்னு, கோர மாதவம் செய்த நுண்கொளறிய நரங்கத்தம்மான் அப்படின்னு திருப்பான சொல்றாரு. என்ன தபஸ் பண்ணானோ எம்பெருமான், எனக்காக அவன் ஒரு ரெண்டு அர்த்தம் சொல்லிருக்கார் சுவாமி தேசியநாதன், எனக்காக அவன் ஒரு தபஸ் பண்ணினான் போல இருக்கிறது திருவரங்கத்தம்மான் அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக இங்க சாக்ஷாத் சுவாமியும் சாதிக்கிறார், நிச்சயித்திருந்தேன் தபஸ் பண்ணுவான் போலே நீரிலே கிடந்தும் பர்வதாகிரத்திலே நின்றும் நெடுங்காலம் வருந்தி என் நெஞ்சிலே இருக்க பெற்றான், ஆகையாலே இனி ஒரு காலம் விட்டு போகான் என்று நிச்சயித்து சுஸ்திர சித்தனானேன்னு இந்த பாசுரத்துல தான் சாதிக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கவன் நமக்காக வந்து இவ்வளவு தூரம் காத்திருந்து இவ்வளவு தூரம் செய்வான், மனசை விட்டு போக மாட்டான் என்பதிலே நான் நிச்சயித்திருந்தேன். கை சக்கர தன்னல் கல்வம் பெருதுடைய, கை சக்கர தன்னால் கையில சக்கரம், கையில எப்பவுமே திருவாயை ஏந்தி கொண்டிருப்போம். கடலா நேமியான்னு சொல்ற மாதிரி கையை விட்டு பிரியாது, அப்படி திருவாளியை ஏந்தி கொண்டிருப்பவன் அப்படின்னு அங்கேயும் சாக்ஷா சுவாமி சொல்ற, சக்கரத்தை ஒரு காலும் கைவிடாதா போலே ஆசிரியரை ஒரு காலும் கைவிடாத சுவாமி. கை சக்கரத்தை கையில எப்பவுமே சக்கரம் வச்சிருந்தாங்க, ஏன்னா ஒரு நாளும் கைவிட மாட்டான் சக்கரத்தை, அதே மாதிரி நம்மையும் ஒரு நாளும் கைவிட மாட்டான் அப்படிங்கிறத காமிக்கிறதாம். அது கல்வம் பெருதுடையன், பெரிய கள்ளத்தனம், என் நெஞ்சை கைவிடாது இருக்கிற அளவன்றிக்கே என் நெஞ்சில் தான் இருக்க செய்தேயும் என்னால் அறிய முடியாத பகுவித மத்ரக்ஷண சம்ரம்பத்தை உடையவன் அப்படின்னு சாதிக்கிற. என் மனசுக்குள்ள இருக்கான்னு மாத்திரம் நிக்காதுங்க, உள்ளுக்குள்ள எத்தனையோ காரியம் சில பேர் உள்ள நிறைய பண்ணிட்டு இருப்பான். ஒரு கிரகத்தை வாடகைக்கு விட்டான்னு வச்சுக்கோங்க, வாடகைக்கு இருக்கவன் இருக்கான் இல்லையா, அவன் உங்களுக்கு மாசம் மாசம் பைசா அனுப்பிச்சுடுறேன், நானே மாசம் 10,000 ரூபாய்னா 10,000 ரூபாய் நான் அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா அதுக்குள்ள 200 ஒருத்தருக்கு அவன் விட்டுருவான்,
நூத்தி ஒருத்தருக்கு அதுக்கு வாடகை விட்டுருவான், இன்னும் ஏதாவது வியாபாரத்துக்கு பண்ணிட்டுருவான், இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவான். அந்த மாதிரியாக எம்பெருமான் என்ன பண்றான் கேட்டா, என் மனசுக்குள்ள இருக்கான் அப்படிங்கிறத மாத்திரம் இல்லாமல் என் மனசுக்குள்ள இருந்து என்னுடைய பாபத்தை எல்லாம் போக்கிறான், என் மனசுக்குள்ள இருந்து இதை விட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறான், என் மனசுக்குள்ளே இருந்து எனக்கு பரம போக்கியனாக இருக்கான்னு மேல மேல என் மனசுக்குள்ளே இருந்து எனக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ எல்லா கஷ்டத்தையும் போக்கி பகுவித மத்ரக்ஷண சம்ரம்பத்தை உடைய என்னை ரட்சிப்பதுல என்னென்ன பரபரப்பு இருக்கோ எல்லா பரபரப்பையும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக மனசுல இருந்து கொண்டு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றான், பாப்பத்தை போக்குறான், நல்ல புத்தியை உண்டாக்குறான் அப்படின்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், திரும்பியே இருக்கிறது இல்ல. ஆகையினாலே கல்வம் பெருதுடையன் மெச்சப்படான் பிறர்க்கு, அநாசிதர்களுக்கு பாராட்டப்படும். மெச்சுதல் அப்படின்னா பாராட்டுதல் அப்படின்னு சொல்ல, மெய்போலும் பொய்வல்லன், மெய் போல இருப்பான் ஆனால் பொய்வல்லன், பொய்களை செய்ய வல்லவன், மெய் செய்கிறா போலே இருந்து பொய்யை செல்ல வல்லவன். கடைசியில வல்ல என்ன பண்ணுவான் கேட்டா, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவா, நான் என்னமோ நினைச்சிருந்தா ஒண்ணும் இல்லைன்ட்டு போயிடுவா. நச்சப்படும் நமக்கு நாகத்தனையானே, ஆனா நமக்கெல்லாம் ஆசைப்படும்படியாக சௌலபியத்தோடு இருப்பவன், ஏன்னா நாகத்தனையான். சேஷனுடைய சயனாகார சன்னிவேசத்திலே கண்வளர்ந்தருள்கிறவன் திருவனந்தாழ்வானோடு போலே ஆசிரியர் எல்லாரோடும் கூடி நிரந்தர சம்ஸ்லேஷ ரசிகன். ஏன்னா திருவனந்தாழ்வான் இருக்கிற ஆதிசேஷன் அவருக்கு எம்பெருமானா ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன, அவரை அணைச்சின் இருக்க சிரஸ் முதல் பாதம் வரை அதுல சயனிச்சின் இருக்காரா எம்பெருமான், அதனால அவருக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியாக நமக்கும் பிடிக்கும்படியாக ஆகிவிடுவான். ஆசிரியர் எல்லாருக்கும் நிரந்தர சம்ஸ்லேஷம் பண்ணணும் அப்படிங்கிறது, அதுக்கு எம்பெருமான் ரசிக்கணும், நிரந்தர சம்ஸ்லேஷ ரசிகன் அப்படின்னு ஆசிரியரோட கலந்திருப்பது அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த அளவு சௌலபிய சுபாவத்தை உடையவன். நாகத்தனையானி நாடோறும் ஞானத்தால் ஆகத்தனை பார்க்கு அருள் செய்யும் அம்மானை, மாகத்திலமதியம் சேரும் சடையானை பாகத்து வைத்தாந்தன் பாதம் பணிந்தேனே. முன்னாடி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, என் மனசுக்குள்ளே எம்பெருமான் இருக்கிறான், மனசை விடாமல் இருக்கிறான், எனக்கு பரம போக்கியனாக இருக்கிறான் அப்படிலாம் சொன்னார் இல்லையா. இப்போ அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பாதம் பணிந்தேனே அப்படின்னு, அவனுடைய திருவடியை நான் பணிந்து நிற்கிறேன், அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எம்பெருமானுடைய திருவடியை என் தலைமையில் புனைந்தேன் அப்படின்னு ஆரம்பிச்சார் முதலிய. அதனாலே என்னுடைய பாபங்கள் எல்லாம் போச்சு, தலைமேல் புனைந்தேன் தான் ஆரம்பம். தாழ் கொண்டு கொண்டு என் தலைமேல் புனைந்தேனேனா சொல்றார் இல்லையா, என் தலைமேல் புனைந்து கொண்டபடி தலைமேல் புனைந்தேன், அப்படிப்பட்ட எம்பெருமான் எனக்கு பரம ஓக்கியமாக இருக்கான், என் மனசை விட்டு பிரியாமல் இருக்கான்னு. சரி, அப்படியெல்லாம் இருக்கான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், அதனாலே நான் என்ன பார்த்தேன் கேட்டா, பாகத்து வைத்தாந்தன் பாதம் பணிந்தேனே, அவனுடைய திருவடியை நான் பணிந்தேன் அப்படிங்கிற இதுல இருந்து தெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவடியை என் தலையினாலே தாங்குகிறேன், என் தலைக்கு நான் சூடிக்கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் பிரதான விஷயம். அதை சொல்ற பகவத் சரண லாபத்தை தனக்கு அபுணர்பவ சித்தி சாபன் உபயோகித்தேன உபசர்ஜனமாக அருளி செய்தவர் இப்பாட்டிலே அத்தையே பிரதானமாக அனுபவிக்கிறார். இதுக்கு முன்னாடி பாட்டுகள்லாம் எம்பெருமானுடைய திருவடியை தலைமையில் புனைந்தேன், புனைந்தபடினாலே என்னுடைய பாபங்கள் போயிட்டு எம்பெருமான் மனசிலே வந்தான்லாம் சொல்லவர், அதெல்லாம் இருக்கட்டும், அதனாலே எனக்கு எம்பெருமான் பிடிச்சிருக்கான், அதனாலே என்னுடைய பாபங்கள் போன கதையெல்லாம் இருக்கட்டும், அவன் திருவடியை தலைமையில் புனைந்தேங்கிறதே எனக்கு பரம பாக்கியம் அப்படின்னு அந்த விஷயத்தை இரண்டாவது திருப்பி சொல்லி அதுவே எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத சொல்றார். நாகத்து அணையானை அப்படின்னா ஆதிசேஷ நயனத்திலே இருப்பவனை, நாதோறும் ஞானத்தால் ஆகத்து அணைப்பார்க்கு அருள் செய்யும் அம்மானை, என்னைக்குமே எம்பெருமானை ஞானத்தினால யார் விரும்பி அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்யக்கூடியவன் எம்பெருமான். அவனை மாகத்து இளமதியம் சேரும் சடையானை பாகத்து வைத்தான், அதாவது சிவபெருமானை தன்னுடைய திருமேனிலே ஒரு பாகத்திலே வைத்தவன் அர்த்தம். சிவபெருமானுடைய சடையில ஜடாமுடியில இளமதியம் அப்படின்னு சந்திரன் இருக்கான். மா கத்து மானா பெரிய, கம்னா ஆகாசம், சம்ஸ்கிருதத்துல கம்னு பேர் ஆகாசு, அதனால தமிழ்ல கம்னு சொல்லுவான் ஆகாசத்தை. பெரிய ஆகாசத்துல இருக்கக்கூடிய சந்திரனை தன்னுடைய சடையிலே வைத்த சிவபெருமான் அவன்தான் மாகத்து இளமதியம் சேரும் சடையான்.
அந்த சடையானை தன்னுடைய பாகத்திலே வைத்தவன். ஒரு குறிப்பிட்ட கால விசேஷத்துல சிவனை தன்னுடைய திருமையினிலே எம்பெருமான் வைத்து காப்பாற்றினான் அப்படின்னு. சிவன் பிரம்மா ரெண்டு பேருமே ஏராளுமிரையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனி உடம்பன் சொல்ற மாதிரியா அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய திருமையினிலே இடம் கொடுத்தானாம் எம்பெருமான். அப்படி அவனை தன்னுடைய பாகத்திலே வைத்தான் யாரோ அந்த எம்பெருமானுடைய பாதம் பணிந்தேனே, அவன் திருவடியை நான் பணிந்தேன் அப்படின்னு. நாகத்து அணையானை நாடோறும் ஞானத்தால் ஆகத்து அணைப்பார்க்கு அருள் செய்யும் அம்மா ஆணை அணையானை அம்மா அணையில அக்குள்ள அவனை அவனைன்னு வருதே, இந்த அவனைங்கிறதெல்லாம் எதுல சேரும் அப்படின்னா அது சேரும்படியே சரியா இல்லை, அதனால அவன் அப்படின்னு மாத்திரம் அர்த்தம் வச்சுக்கணும், அவனைங்கிற அர்த்தம் வச்சுக்கூடாது. நாகத்து அணையான் அப்புறம் நாடோறும் ஆகத்து அணைப்பார்க்கு அருள் செய்யும் அம்மான் அப்புறம் மூணாவது மா கத்து இளம் அதியம் சேரும் சடையானை பாகத்து வைத்தான் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பாதம் பணிந்தேனே அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சொல்லணும். பிள்ளான் சாதிக்கும் போது நாகத்து அணையானை அப்படின்னு இருக்கும் இல்லையோ, திருநந்தாழ்வானுக்கு அருள் செய்து அவனோடு கலந்து இருப்பவன் அதை பிரதானமா சொல்ற. ஆசியதுடனே நிகரிஷம் பாராதே திருநந்தாழ்வானுக்கு அருள் செய்யுமா போலே அவர்களுக்கு நாடோறும் அருள் செய்யும் அம்மான் தன் பாதம் பணியப்பற்றேன். திருநந்தாழ்வானுக்கு எப்படியுமே எம்பெருமான் அருள் செய்து கொண்டிருக்கிறான் இல்லையா, அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் அருள் செய்கிறான். அவர்களுடைய நிகரிஷம் பாராதேன், ஆசிரியர்களுக்கு போய் நான் எதுக்கு அருள் செய்யணும், இதெல்லாம் இந்த சாதாரண ஜீவாத்மக்கள் தானே. திருநந்தாழ்வான் இருக்கட்டும், அவர் நித்தியசூரி போயிட்டு போட்டோம், இவர்கள்லாம் இங்க இருக்கிறவர்கள்லாம் சாதாரணமானவா, இவாளுக்கு நான் எதுக்கு அவ்வளவு அருள் செய்யணும் அப்படின்லாம் நினைக்காமல் அவர்களுக்கு என்ன அனுகிரகம் செய்யறானோ அதே அனுகிரகத்தை நாடோறும் அருள் செய்யும் அம்மான். நாடோறும்னா தினமும் அர்த்தம், தினமும் அவர்களுக்கு அதாவது ஒரு க்ஷண காலமும் விடாமல் ஆசிரியர்களுக்கு அருள் செய்யக்கூடிய எம்பெருமானை நான் பாதம் பணிய பெற்றேன் அப்படின்னா. நாகத்தனையானை நாடோறும் ஞானத்தால் ஆகத்தனைப்பார்க்கு அருள் செய்யும் அம்மானை. இப்போ நாகத்து அணையானை அப்படின்னா எம்பெருமானுடைய அந்த திருநந்தாழ்வானை தன்னுடைய அணையாக வைத்துக் கொண்டிருப்பான் அப்படின்னு அதுக்கு தாற்பயம் தான் சொல்ற. திருநந்தாழ்வானுக்கு அருள் செய்கிற மாதிரி நமக்கு அருள் செய்வான் இப்படிலாம் அர்த்தம் சொல்லிட்டுருக்கேன். நாடோறும் ஞானத்தால் ஆகத்த அணைப்பார்க்கு அருள் செய்யும் அம்மானேன்னு இவர்கள்லாம் அடையார்கள் என்ன பண்றான், தன்னுடைய ஞானத்தினாலே எம்பெருமானை மனசுக்குள்ளே சேர்த்து வைத்துக் கொள்கிறார்களாம், அத மனசிலே அணைப்பார்னு போடுறார். ஏன்னா அவளுக்கு பிடிச்சவரா இருக்கிற அப்படின்னால மனசிலே இருக்கான்னு மாத்திரம் இல்ல, மனசிலே வைக்கிறார்கள் எம்பெருமானை மனசிலே வைக்கிறார்கள் அப்படின்னு மட்டும் இல்ல, எம்பெருமானை மனசிலே அணைத்துக் கொள்கிறார்கள் அந்த அளவு அவர்களுக்கு பிடித்திருக்காங்க. அதனால அப்படி ஆகத்து அணைப்பார்க்கு ஆசிலேஷித்துக் கொள்ளுவார்க்கு பிரீத்தியாலே ஆசிலேஷித்துக் கொள்ளுமா போலே நிரந்தர சிந்தனம் பண்ணி அனுபவிப்பார்க்கு, என் மனசுல எம்பெருமான் இருக்கான்னு இல்ல, என் மனசுல எம்பெருமான் அனுபவிக்கும்படி இருக்கான். அந்த மாதிரி யார் இருக்கிறாளோ அவர்களுக்கு நாடோறும், நாடோறும்னா தினமும், அந்த நாடோறும்ங்கிறது அருள் செய்யும் அதுல சேர்த்துக்கணும், நாடோறும் அருள் செய்யும் தினமும் அவர்களுக்கு வேண்டிய உபகாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அம்மான்னா சுவாமி. அப்புறம் மாகத்து இளமதியம் சேரும் சடையானை பாகத்து வைத்தான் மூணாவது மொத்தமே சிவபெருமானை சொல்றது. சிவபெருமானுக்கு ரெண்டு அடையாளம் சொல்லிருக்காருங்க, ஒன்னு சடையான் சடை விஷயம் இருக்க, ரெண்டாவது சந்திரன் இருக்க அவருடைய சடையில. சந்திரன் பெரிய ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை போட்டு தன்னுடைய தலையில வச்சுட்டு இருக்காருன்னா உண்மையிலேயே அது பெரிய பாக்கியம்தான். நல்லா சந்திரசேகரஹான்னு பேர் உள்ள இருக்கு. மா கத்து இளமதியம் சேரும் சடையானை அப்படின்னு விசாலமான ஆகாசத்திலே இருக்கையாலே பூலோகவாசிகளான மனுஷாதிகளோடு சொர்க்கலோகவாசிகளான தேவகந்தர்களோடு வாசியற எல்லாருக்கும் போகார்கணாம்படி இருக்கிற சந்திரன் தனக்கு ஒருவனுமே போக்கியனாம்படி தன் தலையிலே வந்திருக்கையாலே. சந்திரன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும், பூலோகத்திற்கா மாத்திரம் இல்ல சொர்க்கலோகத்திற்காலுக்கும் பிடிக்குமா, எல்லாரும் இப்படி பார்த்து பார்த்து அனுபவிக்கக்கூடிய சந்திரனை இவன் என்னுடையவன் அப்படின்னு சொல்லி தன் தலையில வச்சிருந்திருக்க சிவபெருமான் அப்படிங்கிறது அவருடைய பெருமை. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டானா சடையானை அப்படின்னு ஜடாமுடி தரிச்சிருக்க தபஸ் வேஷத்துல இருக்க அதனாலே கர்மத்துக்கு வசப்பட்டவர் பெருமாளுக்கு பக்தனாக இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம்.
கர்ம பாவ நிஷ்டத்துவமும் வியக்தமாயிருக்கிற ருத்ரனை அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சந்திரனை தலையில வச்சிருக்கார் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஆசையோட இருக்கார் அப்படின்னு அர்த்தமாச்சு. ஆழ்வார் பெருமாளுடைய திருவடியை என் தலைவியில் புனைந்தேனே அப்படிங்கிறார் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கும் அப்படி இருந்தா பரவாயில்ல, அவர் சந்திரனை தலையில வச்சிருக்கார் அப்படின்னா பிராகிருத விஷயத்திலே ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தமும் கிடைக்கிறதா. சம்சார வசப்பட்டவர் கர்ம வசப்பட்டவர் அப்படிங்கிற அர்த்தமும் கிடைக்கிறதா. இன்னொரு விதத்துல பார்த்தா உயர்வும் தெரியும், ஏன்னா ரெண்டும் சொல்லணும், அதுவும் தேவை. அதே சமயம் அந்த சிவனையே தலையில அந்த சந்திரனையே தலையில வச்சிருக்காருன்னா எல்லாருக்கும் மேல்பட்டவரா இருக்கார் அப்படின்னு எல்லாம் தெரியுது. மா கத்துலாம் சொல்றாருல்லாம், பெரிய ஆகாசத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உரிமையான சந்தனை தனக்கு ஒருவனுக்கே உரியராகியவர் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சிவனை பாகத்து வைத்தான் தன் பாகம் பணிந்தேனே, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடியை நான் பணிந்தேன். அணையானை அப்படின்னா சொன்னா அணையான் அப்படின்னு மாத்தம் அர்த்தம் வச்சு. ஆகத்தனையானை நாடோறும் ஞானத்தால் ஆகத்தனைப்பார்க்கு அருள் செய்யவம்மானே மா கத்து இளமதியம் சேரும் சடையானை பாகத்து வைத்த அந்தன் பாதம் பணிந்தேனே பணி நெஞ்சே நாளும் பரமபரம் பரணை பிணியொன்றும் சாரா பிறவி கெடுத்தாலும் மணி நின்ற சோதி மதுசூதனன் அம்மான் அணி நின்ற செம்பொன் அடலாழியானே பணி நெஞ்சே நெஞ்சே பணி மனசே எம்பெருமானை பணிந்து கொள். நாளும் பரமபரனை என்னென்னைக்கும் அந்த பரமபரனான பரமபரம்பரன் பரன் பரம்பரன் பரமபரம்பரன் அப்படின்னு உயர்ந்தவர்க்கும் உயர்ந்தவர்க்கும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நெஞ்சே நாளும் பணி, தினமும் நீ பணிந்து கொள். தினமும் சேவித்து கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டு வணங்கி கொண்டு கைங்கரியங்கள் பண்ணிக்கொண்டு இரு அப்படின்னு மனசுக்கு சொல்ற. இதுதான் போன பாட்டுக்கு அப்புறம் இந்த பாட்டுல அடுத்த விஷயம். பாதம் பணிந்தேனேன்னு சொன்னவர் மனசை பார்த்து சொல்றார், மனசே இன்னைக்கு பணிந்தேன் மாத்திரம் இல்லை, என்னென்னைக்கும் நாளும் எப்போதும் அவனையே விடாமல் பணிந்து கொண்டிரு அப்படிங்கிறார். பணிந்தால் என்ன அப்படின்னு கேட்டான், பிணி ஒன்றும் சாரா எந்த விதமான பாபமும் எந்த விதமான துக்கமும் நம்ம கிட்ட வராது, ஒரு துக்கமும் வராதபடி எம்பெருமான் பார்த்துக் கொள்வார். என்ன பண்ணுவான்னு கேட்டா, பிறவி கெடுத்தாலும் நம்முடைய பிறவி எல்லாம் கெடுத்து அதாவது மறுபிறவி இல்லாமல் பண்ணி நமக்கு ஆனந்த வாழ்வை மோட்ச வாழ்வை கொடுப்பான். அப்படி பிறவி கெடுத்து நம்மை ஆளக்கூடியவன் எம்பெருமான். அதனால அவனை பணி நெஞ்சே, அவனை பணிந்தால் பணினா சேவி அப்படின்னு அர்த்தம், அனுபவி அப்படின்னு அர்த்தம், கைங்கரியம் பண்ணு அப்படின்னு அர்த்தம், எல்லாம் வச்சுக்கலாம். பிணியும் சாரா பிணினா வியாதிகள், இந்த இடத்துல துக்கங்கள்னு அர்த்தம், அது நம்ம கிட்ட வரவே வராது அப்படின்னு சொல்ற. பின்ன பிறவி கெடுத்தாலும் நம்மை ஆட்கொண்டிருப்பான், நம்முடைய சம்சாரத்தை எல்லாம் கெடுத்து நமக்கு சர்வவித கைங்கரித்தும் கொடுத்து ஆட்கொண்டிருப்பான். யாரு, மணி நின்ற சோதி மதுசூதன் என் நம்மான் அணி நின்ற செம்பொன் அடலாழி யானே. ஒரு மணி நின்ற சோதி, பிரகாசமா மணி போல பிரகாசமாக இருக்கக்கூடியவர், ஒரு ரத்னமணியிலே இருக்கக்கூடிய ஜோதி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடியவன் மதுசூதன் என் நம்மான் எனக்கு சுவாமி, அணி நின்ற அழகாக நின்ற செம்பொன் அடலாழியானே, அழகாக நின்ற சிவந்த பொன் போல இருக்கக்கூடிய ஆழி திருவாழி ஆயுதத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அடலாழியானே, அடல்னா அசுரர்களை ஒழிக்கக்கூடிய திறன் படைத்தான்னு அர்த்தம். அதனால ஒரு பக்கம் பார்த்தா அழகாக இருக்கு, அணி நின்ற ஆபரணமாக நின்ற செம்பொன் சிவந்த பொன்மயமான அடல் சத்ருகளை அடக்கக்கூடிய ஆழி திருவாழியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த பாசுரத்துக்கு பிள்ளை என்ன சொல்றார், ஆசிரித சுலபனாய் தத் விரோதி நிரசன சுவாவனாய் தத் அனுகுண திவ்ய ஆயுத உபேதனாய் சர்வேஸ்வரனாயிருந்த எம்பெருமானை நெஞ்சே வணங்கு வணங்கில் பின்னே ஒரு நாளும் ஒரு துக்கமும் வாராது, துக்க ஹேதுவான சம்சாரத்தை போக்கி நம்மை அடிமை கொண்டருளும் என்கிறார். இந்த இரண்டாவது சொன்னது புரிகிறது, எம்பெருமானை நெஞ்சே வணங்கு வணங்கில் பின்னை ஒரு நாளும் துக்கம் ஒரு துக்கம் பின்ன ஒரு நாளும் ஒரு துக்கம் வராது, பிணி ஒன்றும் சாரா
பிறவி கெடுத்தாலும் துக்கம் வராது மட்டும் இல்லை, நமக்கு துக்கத்துக்கு காரணமே சம்சாரம் தானே. அந்த சம்சாரத்தை போக்கி நம்மை ஆழ்வான், நம்ம ஆழ்வான்னா அடிமை கொள்வான், நமக்கு கைங்கரியம் செய்யும்படி பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் வந்துடுது. எப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படிங்கிறது தான் ரெண்ட பின்னாடி இருக்கு பாசுரத்துல. மணி நின்ற சோதி மதுசூதன் என் அம்மான் அணி நின்ற செம்பொன் அடலாழியானே இருக்குள்ள. அதுக்கு மணி நின்ற சோதி அப்படிங்கிறதுக்கு ஆசிரித சுலபனாய் அப்படின்னு அர்த்தம் சொல்ற. அதாவது ஒரு மணி ரத்னமணி, அதுல இருக்கக்கூடிய பிரகாசம் போல பிரகாசமானவன் சொல்லும்போது எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய சௌந்தரியம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் சௌலபியம் அப்படிங்கிறதும் தெரியலாம். ஏன்னா ரத்னமணிக்கு தான் இவ்வளவு சௌலபியம், அந்த ரத்னமணியை கையில் எடுத்துன்னு போயிடலாம், முடிச்சு போட்டு போயிடலாம் துணியில. அது மாதிரி எம்பெருமான் அத்தனை சௌலபியத்தோடு, அத்தனை சௌந்தரியம் மட்டும் இல்ல அத்தனை சௌலபியத்தோடையும் இருக்கான் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக ஆசித சுலபனாய். அப்புறம் மதுசூதன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தத் விரோதி நிரசன சுவாவனாய். ஆசிரியருடைய விரோதியை ஒழிக்கக்கூடியவன் மது அப்படிங்கிற அரக்கனை ஒழித்தபடினாலே எம்பெருமான் மதுசூதன். அதனால ஆசிரியருடைய விரோதியை ஒழிக்கக்கூடியவன் அப்படின்னு அதனுடைய தாத்பரியம் தெரியுது. அப்புறம் அணி நின்ற செம்பொன் அடல் ஆழியானே அப்படின்னு திருவாழியை உடையவன் அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, அந்த விரோதி நிரசனம் பண்ணுவதற்கு ஏற்ற திவ்ய ஆயுதத்தை உடையவன். தது அனுகுண திவ்ய ஆயுத உபேதனாயே, திவ்ய ஆயுதத்தை உடையவன், அதனாலே விரோதிகளை நிரசனம் பண்ணக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் தெரியுது. அப்புறம் சர்வேஸ்வரனாய், இது பரம பரம்பரணையின் முதல்வரில் கொள்ளி பணி நெஞ்சே நாளும் பரம பரம்பரணை, பரம பரம்பரன் அப்படிங்கிறபடினால எல்லாவற்றை காட்டும் உயர்ந்தவன் கூடான சர்வேஸ்வரன். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனாயிருந்த எம்பெருமானை என் அம்மான் அப்படின்றது பாசுரத்துல, அதனால எம்பெருமான் எனக்கு சுவாமிநாதம் அவனை நெஞ்சே வணங்கு அப்படின்னு எம்பெருமானுக்கு விசேஷமா எத்தனைன்னு சொல்லி மனசே அவனை விடாமல் நீ சேவித்துக் கொள். ஆசிர சுலபனாய் தத் விரோதி நிரசன சுபாவனாய் தத் அனுகுண திவ்ய ஆயுத உபேதனாய் சர்வேஸ்வரனாயிருந்த எம்பெருமானை நெஞ்சே வணங்கு, வணங்கில் பின்னே ஒரு நாளும் ஒரு துக்கமும் வராது, துக்க ஹேதுவான சம்சாரத்தை போக்கி நம்மை அடிமை கொண்டருளும் என்கிறார் அப்படின்னு அழகான விஷயத்தை சொல்ற. பணி நெஞ்சே அப்படின்னு ரொம்ப அழகான விஷயம், மனசே நீ சேவித்துக்கொள் சேவித்துக்கொள் வணங்கிறது. நெஞ்சே என்னுடைய மனசே அப்படின்றார். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, எம்பெருமானை பத்தி சொல்லச்ச பரமபரம் பரணை அப்படின்றது, எம்பெருமானுக்கு பரன் அப்படின்னு பேர் உண்டு, அவன் எல்லாவற்றை காட்டும் உயர்ந்தவன் அர்த்தம். அப்புறம் பரம்பரன் அப்படின்னு பேர், உயர்ந்தவர்களை விட உயர்ந்தவன் அர்த்தம். ஆழ்வார் மூணாவது சொல்லிட்ட பரம பரம் பரன் அப்படின்னு, யார் உயர்ந்தவர்களோ அவர்களை விட உயர்ந்தவர்கள் யாரோ அவர்களை விட உயர்ந்தவர். உயர்ந்தவர்கள் யாருன்னா இந்திராதி தேவர்கள், நம்ம எல்லாம் காட்டிலும் உயர்ந்தவர்கள் இந்திரன் முதலான தேவர்கள். அவர்களை காட்டும் உயர்ந்தவர்கள் நித்திய சூரியர்கள், அவர்களுக்கும் மேல உயர்ந்தவனாக அவர்களையும் நிர்வாகம் பண்ணுபவனாக அவர்களுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன். அதனால பரம பரம்பரணின்னு அழகா சொல்ற. பராத்பரகா அப்படின்லாம் தான் வேதத்தை வரும், பரகான் வரும் பராத்பரகான் வரும். ஆனா இங்க ஆழ்வார் மூணு சொல்லிட்டார், பரம பரம்பரன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக அர்த்தம். பராத்பரகாங்கிறதுக்கும் அப்படிதான் அர்த்தம் பண்ணிருக்கா, ஜீவர்களை விட உயர்ந்தவன் அப்படின்னு. இங்க என்ன கேட்டானா, இந்த சாதாரண தேவாதி ஜீவர்களை விட, அதான் நம்மை விட உயர்ந்தவர்கள் தேவர்கள், தேவர்களை விட உயர்ந்தவர்கள் நித்தியசூரர்கள், அந்த நித்தியசூரர்களை விட உயர்ந்தவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். பணி நஞ்சே நாளும் பரம பரம் பரணை பிணி ஒன்றும் சாரா பிறவி கெடுத்தாலும் எந்த விதமான துக்கமும் நம்மை சேராது, அப்பிறை பிணி ஒன்றும் சாரா. அப்புறம் பிறவி கெடுத்தாலும் நம்முடைய ஜென்மத்தை எல்லாம் சம்சாரத்தை எல்லாம் போக்கடிப்பவன் அப்படின்னு. மணி நின்ற சோதி மதுசூதன் என்னம் மகன் அணி நின்ற செம்பொன் அடலாழியானே. மணி நின்ற சோதி, நீல அரத்திரத்தினே ஸ்திரமாயிருக்கிற ஜோதிஷு போலே ஜோதிஷுடையவன், மேகாதிகளை சொல்லாதே மணியை சொன்னதாலே மணி போலே முந்தானையிலே முடியும் முடியாக ஆச்சிதற்கு சுலபனாயிருப்பவன் அப்படிங்கிற விஷயம் தான் நீங்க சொல்லணும். அதனால்தான் இங்க மணி சொல்ற, லட்ட மேகவண்ணன் அதெல்லாம் கூட சொல்லலாம். பெருமாளுக்கு கடல் வண்ணன் நீர் வண்ணன் மேகவண்ணன் நிறைய சொல்றது உண்டு. இந்த இடத்துல மணிவண்ணன்ங்கிறது சௌலபியத்தை குறிக்கிறதாக இருக்கு. மதுசூதன்கிறது அர்த்தம் பார்த்தோம். அணி நின்ற, அணினா ஆபரணம்னு அர்த்தம், வலத்திருக்கைக்கு ஆபரணமாய் நின்றதான
சிவந்த பொன் போலே இருக்கிற கையும் திருவாழியுமான அழகை அனுபவிக்க வல்லார்க்கு ஸ்பிருகணியுமான ரெண்டு விஷயம் சொல்றேன். திருவாழி பத்தி சொல்லச்சேன், இந்த கைக்கு அழகா இருக்கும், கைக்கு ஒரு ஆபரணம் போட்ட மாதிரி திருவாழி இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அடலாழி அப்படிங்கிறது ரெண்டாவது, அதாவது பராக்கிரமசாலி, அடல்னா பராக்கிரமம் அர்த்தம், பராக்க எதிரிகளை ஒழிக்க முடியாத பராக்கிரமம் உடையது அப்படின்னு. அதனால இங்கேயும் போன பாட்டுல சொன்ன மாதிரி ஆசிரிதர்கள் விஷயத்திலே அனாசிரிதர்கள் விஷயத்திலே ரெண்டு தெரியும். ஆசிரிதர்கள் விஷயத்திலே எம்பெருமானுக்கு ஆபரணமாக இருக்கக்கூடியவர் திருவாழி, அனாசிரிதர்கள் விஷயத்திலே அவர்களை ஒழிக்கும்படியாக இருக்கக்கூடியவர் திருவாழி. அதை சொல்றார், ஆசிரிதருடைய போகத்துக்கு தானேயாய் தத்விரோதி நிரசனத்துக்கும் தானேயான திருவாழியை உடையவன், எல்லாத்துக்குமே திருவாழி தானா அப்படின்னா, ஆசிரியர்களுக்கு போகத்துக்கு ஆச்சரியமா இருக்குன்னா அதுக்கும் திருவாழி தான். அதாவது என்ன கேட்டானா, இந்த கொலை பண்ணக்கூடிய ஆயுதங்கள்னு சிலது உண்டு இல்லையா, ஆயுதங்களை உபயோகிச்சு பிறரை ஹிம்சிப்பதற்காக, அந்த ஆயுதங்கள் வேற ஆபரணங்கள் வேற, அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இங்க ஆயுதமே ஆபரணம், ஆபரணமே ஆயுதம். ஏன்னா திருவாழிங்கிறது விரோதிகளை பொறுத்தவரை அது ஆயுதம், ஆனா பக்தர்களை பொறுத்தவரை இது எம்பெருமானுடைய திரு ஆபரணம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னாட ரெண்டுமாக தானே இருக்க வல்லதானது இந்த திருவாழி அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட திருவாழியை உடையவன் அப்ப அந்த எம்பெருமான் பிறவி கெடுத்து நம்மை அடிமை கொள்வான், ஆழ்வான், நம்மை அடிமை கொள்வான், சர்வ கைங்கரியத்திலே ஈடுபடுத்திக் கொள்வான், ஆளும் நம்மை அடிமை கொண்டருளும், நம்மை இட்டு சர்வவித கைங்கரியம் கொண்டருள்வான் அப்படின்னு அர்த்தம் சரிச்சுட்டார். பணிநஞ்சே நாளும் பரமபரம் பரணை பிணியொன்றும் சாரா பிறவி கெடுத்தாலும் பணி நின்ற சோதி மதுசூதனன் நம்மான் அணி நின்ற செம்பொன் அடலாழியாலே அடலாழியானே. மணி நின்றன நீல ரத்னத்திலே ஸ்திரமா இருக்கிற ஜோதிஷ் அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்க. இப்படி மனசை பார்த்து சொன்னவர். அடுத்த பாட்டு அதுவும் மனசுக்கு தான். ஆழியான் ஆழி அமரர்க்கும் அப்பாலான் ஊழியான் ஊழிபடைத்தான் நிறை மேய்த்தான் பாழியந்தோளால் வர எடுத்தான் பாதங்கள் வாழி என் நெஞ்சே மறவாது வாழ்கண்டாய். இந்த பாட்டிலே மனசை பார்த்து சொல்ற, மனசே எம்பெருமானிடம் ஈடுபட்டு இருக்கிறாயே, எம்பெருமானை பணிந்து கொள், அது மட்டும் இல்ல மறவாது வாழ்கண்டாய், அவனை மறக்காமல் நீ வாழ்ந்து போக வேணும் அப்படின்னு அடுத்த விஷயத்தை மனசுக்கு உபதேசம் பண்ணிக்கிறார். போன பாட்டில சொன்னதுக்கு மேலே அடுத்த விஷயம், ஒரு காலும் மறவாதே எம்பெருமானை நீ அனுபவித்து இரு அப்படின்னு. கீழ்ப்பாட்டிலே நெஞ்சே அவனை சேவி என்று அருளி செய்தவர். இந்த பாட்டிலே மறவாதே என்று வெத்திரேகன திருடீகரணம் ஆக்கிறார். எம்பெருமானை எப்போதுமே நினைத்து கொண்டிரு அப்படின்னு தானே சொன்னேன். சேவிங்கிறது மட்டும் இல்லாமல் பணி நெஞ்சே நாளும் பரமபரனை எப்பொழுதுமே சேவித்து கொண்டிருன்னு சொல்லி சப்பவே. இப்போ அதே விஷயத்தையே எப்போதுமே நினைத்து கொண்டிரு அப்படின்னு சொல்றதை காட்டிலும் மறக்காமல் இரு அப்படின்னு சொன்னா இன்னும் திருடமாகும், டபுள் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி ரீதி. அதனால இதை சம்ஸ்கிருதத்துல வெத்திரேகம் சொல்லுவார், அன்மயமா சொல்றதை காட்டிலும் வெத்திரேகமா சொன்னா திருடமாகும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி வெத்திரேகம்னா அது இல்லைங்கிறது இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி இதில் எப்பொழுதே நினைத்து கொண்டிரு, நினைப்பது இல்லை அப்படிங்கிறது கூடாது, அதாவது மறத்தல் என்பது கூடாது. அதனால மறவாது வாழ் கண்டாய், அவனை ஒரு நாளுமே மறவாமல் நீ வாழ்ந்து போ, ஒரு காலும் மறவாதே அனுபவித்து வாழப்பா இருக்காய் கண்டாய் என்பது அவசிய கர்த்தவியத்தோதனம், கட்டாயம் செய்யணும் நீ அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்ற. இந்த மனசை பார்த்து சொல்ற, அதுக்கு மாதிரி வாழி என்னஞ்சே வாழின்னு வேற சொல்ற, மனசே நீ வாழி, நீ வாழணும், மனசுக்கு ஒரு வாழ்த்து பாடுற. ஏன்னு கேட்டா எப்படிப்பட்ட மனசு எம்பெருமானம் ஈடுபட்டிருக்கிறது, எம்பெருமானை விடமாட்டேன் என்கிறதுன்னா அதை கொண்டாட வேணாமா, முதல்ல அந்த மனசை கொண்டாடுறோம். சின்ன குழந்தைகள் ஸ்தோத்த பாடங்கள்லாம் ஒன்னா சொல்றான், கோயிலுக்கெல்லாம் வரா, கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், பலவனான் இருக்கான், திரும்ப நெட்டுன் இருக்கான், வேஸ்ட் குடுத்துட்டு இருக்கான் அப்படின்னா இந்த குழந்தைய பார்த்து முதல்ல வாழி அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம மனசு ஒரு குழந்தை பாவம், குழந்தையெல்லாம் அப்படி இப்படி ஓடும் இல்லையோ, அந்த மாதிரி இந்த மனசும் ஓடிந்துருக்கும், அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த இடத்துல ஓடும். அந்த ஓடுற அந்த மனசு கொஞ்ச நாள் பகவான் கிட்ட ஈடுபட்டா அப்ப அதுக்கு முதல்ல கூட்டி வச்சு அத நெஞ்சமே நல்ல நெல்லை உன்னை பெற்றால் என் செய்யும் இனி என்ன குறைவிலம் ஆழ்வா சொன்னார் முதல் பத்திரியே. நெஞ்சமே ரொம்ப நல்லே நல்லே சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா இருக்கு,
நீ இருக்கும்போது என்ன குறை அப்படின்னு. பின்ன என்ன கேட்ட, அந்த எம்பெருமானை விடாது தொடர் கண்டான்னு வரும். அங்கே இதே விஷயம் தான் வரும். ரெண்டுமே ஒரு விஷயம், நல்ல விஷயம். நீ எம்பெருமானை பற்றி கொண்டு இருக்கிறாய், ஆனா முக்கியமான விஷயம் அவனை விட்டுடாதே அப்படிங்கிற அந்த மாதிரியாக வாழி என் நெஞ்சே நெஞ்சத்துக்கு ஒரு வாழ்த்து பாடி, வாழி என் நெஞ்சே மறவாது வாழ் கண்டாய். உனக்கு வாழி, நீ ஒரு காரியம் பண்ண, என்ன பண்ணாலும் சரி எம்பெருமானை நீ மறந்து போகாதே, அப்படியே நீ வாழ்வு பெற்றுது ஆனந்தமாக இருந்து கொண்டிரு அப்படின்னு இந்த பாட்டுல சொல்ற. எப்படிப்பட்ட எம்பெருமான்கிறது தான் முதல்ல இருக்கு. ஆழியான் கையில திருவாழியை உடையவன், ஆழி அமரர்க்கும் அப்பாலான், மிகவும் கம்பீரமான அமரர்கள் தேவர்கள் நித்தியசூரியர், அவர்களை காட்டிலும் அப்பால் இருக்கக்கூடியவன், அவர்களை காட்டிலும் விலட்சணமாக பரமாத்மாவாக இருக்கக்கூடியவன். ஊழியான், அது மட்டும் இல்லாமல் ஊழி காலத்திலே அதாவது பிரளய காலத்திலே இருக்கக்கூடியவன், அதாவது அனாதியாக எப்போதுமே இருக்கக்கூடியவன், பிரளயத்துல எல்லாம் அழிந்தாலும் தான் அழியாமல் இருக்கக்கூடியவன். ஊழி படைத்தான், அடுத்து ஊழி படைத்தான் அப்படின்னா அந்த பிரளயத்துக்கு அப்புறம் லோகங்களை எல்லாம் படைத்தான், காலங்களை எல்லாம் படைத்தான். உண்மையில பிரளய காலம் அப்படிங்கிற படைச்சதே எம்பெருமான் தானே, அதனால அந்தந்த காலத்தை எல்லாம் படைத்தவன். நிறை மேய்த்தான், அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்கே கீழே வந்து சௌலபியத்தினாலே அவதாரம் பண்ணி அங்கே பசு மாடுகளை எல்லாம் மேய்த்தான். பாழியந்தோளால் வரை எடுத்தான், அது மட்டுமில்ல அந்த பசுமாடுகளை ரட்சிப்பதற்காக மலையை எடுத்தவன், ஆச்சரியமான தோல்னாலே மலையை எடுத்தவன். அவனுடைய பாதங்கள், அவனுடைய பாதங்களை மறவாது வாழ் கண்டாய், மனசே வாழி அவனுடைய பாதங்களை திருவடிகளை மறவாமல் நீ இருந்து கொள், ஒரு வாய்ச்சியை பெறு அப்படின்னு. இப்ப பிள்ளாஞ்சி சுத்தி, அயர்வர் அமரர்கள் அதிபதியாய், அவர்களில் காட்டிலும் விசஜாத்தியமான சொரூப ரூப குண விபூதிகளை உடையனாய், நித்திய சித்தனாய், காலதத்துவ பிரபிருதி சமஸ்த பதார்த்தங்களுக்கும் சிரஷ்டாவாய் இருந்து வைத்து, ஆசிரித சுலபத்வார்த்தமாக தத் சஜாதீயதையா அவதீர்ணனாய், தத் சமான ஜேஷ்டிதனாய், எல்லாருக்கும் புகலிடமாயிருந்த திருத்தோளாலே வரையை எடுத்து ஆசிரித ரக்ஷணம் பண்ணி அருளினவன் திருவடிகளை என் நெஞ்சே மறவாது வாழ்க்கிடாய் என்கிறார். எம்பெருமானை பற்றி சொல்லச்சுதான் ஒன்னொருத்துக்கு தாத்பரியம் சாதிக்கிற, வெறும் அர்த்தம் மட்டும் இல்லாமல் தாத்பரிய அர்த்தம் சொல்ற. அதானே வழக்கம், திருவனந்தாழ்வான்ல இருக்கார்னா ஆசிரியர்களுக்கு தன்னை கொடுத்து கொண்டிருக்கிறான் அர்த்தம் சொன்ன மாதிரியா. ஆழியான் அப்படிங்கிற முதல் இருக்கும் இல்லையோ, ஆழியான்னா திருவாழியை உடையவன், சக்கரத்தை உடையவன் அர்த்தம். சக்கரம் அப்படிங்கிறவர் அவரே ஒரு நித்தியசூரி தானே, அதனால இங்க எல்லா நித்தியசூரிகளையும் எடுத்துக்கணும். உதாரணத்துக்காக சக்கரத்தை நீ சொல்லுது, அப்போ எல்லா நித்தியசூரிகளுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. அதனால அயர்வர் அமரர்கள் அதிபதியாய் அப்படின்னு சாதிக்கிறது, நித்தியசூரிகளுக்கு சுவாமியானவன் அப்படின்னு. அடுத்து இதையே இவ்வளவு தூரம் அர்த்தம் கொண்டு வர்றார் அப்படின்னா, அப்படிப்பட்ட எம்பெருமான் அவதாரம் பண்ணி நிறை மேய்த்து மலை எடுத்து பசுக்களை காப்பாற்றினான் சொல்றதுக்காக, கையில சக்கரம் வச்சிருந்துக்கான் மாத்திரம் நித்தியசூரிகளுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடியவன்கிற வரைக்கும் தாற்பயம். அப்படிப்பட்டவன் வந்து அவதாரம் பண்ணான்னு அந்த சௌலபியத்தை சொல்லணும், அதுதானே இந்த திருவாய்மொழி விஷயம். அதுக்காக அவ்வளவு தூரம் வரைக்கும் அர்த்தம் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஆழி அமரர்க்கும் அப்பாலான், ஆழி அமரன்ன கம்பீரமான நித்தியசூரிகளுக்கும் மேற்பட்டவனாக இருக்கக்கூடியவன், அதாவது அவர்களுக்கு அதிபதியா இருக்கான்னு முன்னாடி சொன்னார் ஆழியான்னு. அவர்களுக்கு ராஜானா அவர மாதிரி இருக்கான்னு நினைக்க வேண்டாம், அவ ஜாத்தியே கிடையாது. அவர்கள் ஜாத்தியை எல்லாம் காட்டிலும் விலட்சணமாக எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய, அவர்களை காட்டிலும் விசஜாத்தியமான சொரூப ரூப குண விபூதிகளை உடையனாங்கிறார். ஒரு உதாரணம் சொன்னா, நித்திய சூரியனுடைய ஆத்மா ஜீவாத்மா தானே, ஆனா இவன் பரமாத்மா. அவர்களுடைய ஆத்மாங்கிறது விபு கிடையாது, ஆனா இவனுடைய ஆத்மாங்கிறது விபு. அப்படி எந்த விதத்துல பார்த்தாலும் அவர்களுக்கு இவனுக்கும் ஒட்டாது. அவர்களை காட்டிலும் எல்லா விதத்திலையும் தனிப்பட்ட முறையிலே உயர்ந்த முறையிலே எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது, ஆழி அமரருக்கும் அப்பாலான், அவர்களுக்கும் அப்பால் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுனாலே கிடைக்கிறது. ஆழினா அதி கம்பீரமான நித்திய சூரிகளுக்கும் அப்பாற்பட்டவன், சொரூப ரூப குண விபூதியாலே அத்தியந்த விசஜாதியன். அதான் முக்கியமான விஷயம் கேட்டா, அவர்களை போல இருப்பான்னு நினைச்ச வேண்டாம், அவர்கள் ஜாத்தியே கிடையாது, இவன் ஒரு தனிப்பட்ட ஜாத்தியவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஊழியான், ஊழியான்னா ஊழி காலத்திலே எல்லா வஸ்துக்களும் தொலைந்த காலத்திலே இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அத சொல்லும் போது, நித்திய சித்தனாய் அப்படின்னு சாதிக்கிற, எப்பவுமே இருப்பவன் அப்படின்னு அர்த்தம்.
அடுத்தது ஊழி படைத்தான் கல்பங்களை எல்லாம் காலங்களை எல்லாம் படைத்தான் அர்த்தம் அதுக்கு கால தத்துவ பிரகிருதி சகல பதார்த்தங்களுக்கும் சிருஷ்டாவாய் இங்கேயும் உபலட்சணமா காலம் மாத்திரமில்ல இன்னும் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவன் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் நிறைமைத்தான் இதெல்லாம் எம்பெருமானுடைய பெருமையை சொல்லி பிரளயத்தையே நிர்வாகம் பண்றவன் எம்பெருமான் தான் பிரளயத்துக்கு அப்புறம் சிருஷ்டி பண்றவனும் எம்பெருமான் தான் நித்திய சூரியனுக்கும் மேற்பட்டவனாக இருக்கணும் எம்பெருமான் தான் அப்படிப்பட்டவன் வந்து அவதாரம் பண்ணான் அப்படின்னு தெரியணும் அதற்காக அதே இதையும் சேர்த்து வச்சு காலதத்துவ பிரபுதி சமஸ்த பதார்த்தங்களுக்கும் சிரஷ்டாவா இருந்து வைத்து ஆசிரித சுலபத்வார்த்தமாக தத் சஜாத்தீயத்தையா அவனா அவதீர்ணனா ஏன் அவதாரம் பண்ணானா சௌலபியத்துக்காக எல்லாரோடையும் கலந்து பழகணுங்கிறதுக்காக அவர்களைப் போலவே ஒரு அவதாரத்தை எடுத்து இங்கே இருந்தவன் அப்போ நிறைமைத்தான் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் புகழிடமாக இருந்த திருத்தோளாலே வர எடுத்து ஆசித ரட்சணம் பண்ணினவன் பாழி அந்தோளால் இருக்கோள் அம்னா அழகிய பாழினா விஸ்தாரமான அழகிய தோல்னாலே பாழியன் தோளுடைய பத்மநாபன் அப்படின்னு ஆச்சியா சொல்ற இதை வச்சிருந்தா சொல்றார் பொழுது அப்படி பாழியன் தோளால் அப்படிங்கிறபடினாலே அந்த பாழிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார் எல்லாருக்கும் புகழிடமாயிருந்த உலகம் மொத்தத்தையும் தன் தோல்ல வைத்து எம்பெருமான் காப்பாற்றுவான் அப்படிப்பட்ட பெரிய திருத்தோளை உடையவன் அந்த தோளால் வர எடுத்தான் அப்படின்னு மலையை எடுத்து ஆசிரியர்களை எல்லாம் ரட்சித்தவன் அப்படின்னு அர்த்தம் பாழிதான் விபுலமான கோபிகள் எல்லாருக்கும் விருஷ்டி பயத்துக்கு ஒதுங்கி இருக்கலாம்படி அதி விபுலமான சொல்ல மலையை எடுக்க வேண்டாம் கையை தூக்கினாலே போறோம் எல்லாரும் அதுங்கள் வந்திருக்கலாம் அப்படி விபுலமா இருக்கான் அப்ப மர வரை எடுத்தான் மலையை எடுத்தவனுடைய பாதங்கள் அவனுடைய திருவடிகளை வாழி என் நெஞ்சே மறவாது வாழ்கண்டாய் அவனுடைய பாதங்களை மறக்காமல் நீ வாழ வேணும் என் மனசே நீ வாழி அப்படிங்கிற என் நெஞ்சே என்னுடைய மனசே மனோ துர்நிர்கிரகம் சலம் என்கிற போடியே விபரீத விஷயங்களிலே மூண்டு பிறருக்கு சம்சார ஹேதுவாகிறா போலன்றிக்கே எனக்கு அனுகூலமாயிருக்கிற என்னுடைய மனசே அப்படின்னு பசங்கள்லாம் அங்கங்க எல்லாம் விளையாடிருக்கு ஓடிட்டு இருக்கு இவாத்து பையன் மாத்திரம் தனியா இருந்து அந்த பசங்களோட துஷ்டத்தனம் சேர்த்து பண்ணா அவர் ஹோம்ஒர்க் எல்லாம் ஒழுங்கா பண்ணா எங்காத்து பையன் சமத்துக்கு கொண்டாடுவோம் இல்லையோ அந்த மாதிரி நாட்டுல இருக்கவருடைய மனசெல்லாம் வச்சு பார்த்தானா ஆழ்வார்க்கு தம் மனசை கொண்டாடணும்னு துணித்தான் என்ன எல்லா மனசும் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு அதனால வாழி என்னஞ்சேன்னு அது வாழ்த்தறாரு அப்படின்னா மறவாது வாழ்கண்டாய் சம்போதித்து வைத்து நடுவே மங்களாசாசனம் பண்ணுகிறார் மேற்சென்ன புயிர வார்த்தையை நன்றாய் அங்கீகரிக்காக ஏன் இப்படி மங்களாசனம் பண்றாரு அப்படின்னு கேட்டா வாழி மனசேனா அந்த வாழி வாழின்னு சொல்லி நான் சொல்றது அப்படிதான் இவர் சொல்றது கேட்கும்போது இருக்கு மனசு ஒரு வேடிக்கையாக ஒருத்த கிட்ட கொஞ்சம் பாராட்டிட்டு நீங்க நன்னா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஏதாவது விஷயத்த கேட்டா நடக்கும் இல்லையோ அந்த மாதிரி மனசுக்கு நல்லா பாராட்டிட்டு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கும் மறவாது வாழ்கண்டாய் அந்த எம்பெருமானை நீ மறக்காமல் வாழ வேணும் கேட்டாயா அப்படின்னு கண்டாய் அப்படின்னு கட்டாயம் செய்யணும் அப்படின்னு தான் சொல்றேன் ஆழியான் ஆழி அமரர்க்கும் அப்பா ஆளான் ஊழியான் ஊழி படைத்தான் நிறை மேய்த்தான் வாழியன் தோளால் வர எடுத்தான் பாதங்கள் வாழி என் நெஞ்சே மறவாது வாழ்கண்டாய் கண்டேன் கமலமலர் பாதம் காண்டலுமே விண்டே ஒழிந்த வினையாய் நவெல்லாம் தொண்டே செய்து என்றும் தொழுது வழியொழுக அண்டே பரமன் படித்த பணிவகையே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சின்ன சின்ன பாசுரங்களிலும் ரொம்ப அழகழகான விஷயங்களை நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ ஸ்லோகம் ஸ்ரீமத் தாமோதரத்வாது அமர பரிஷதாம் அப்யகம்யத்வபூம்னா சக்ராதீசாயுதத்வாட் வடதலசயனாத் நாகராஜேசயத்வாத் வக்ஷஸ்பரிசோன்முகத்வாத் பரமபுருஷதா மாதவத்வாதி யோகாத் துஷ்ப்ராபோயம் பஜத்பிஹி சுகமஹ இதி திருடம் மாதவம் சோப்யதத்த பொதுவாக துஷ்பிராபா அடைய முடியாதவன் ஆனால் பஜத்பிஹி சுகமஹ யார் ஆசிரியிக்கிறாளோ அவர்களுக்கு அடையும்படி இருப்பவன் அப்படின்னு விஷயம் மெச்சப்படான் பிறர்க்கு
மெய் போலும் பொய் வல்லன்னு அஞ்சாம் பாட்டு சொன்னார் இல்லையா, அதனால அதை வச்சு சொல்றேன். அப்படி எம்பெருமானுடைய சௌலபியம்ங்கிறது ஆசிரியர்கள் விஷயத்துல இருக்கக்கூடிய சௌலபியத்தை இங்கே சொல்ற. இதுல இன்னைக்கு நாம பார்த்ததுல என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டான்னா, சக்கராதீசாயுதத்வாது, இது ஆழ்கின்றனாயா ஆறாள்குறோடையும் முன்னாடி பார்த்துட்டோம். வடதல சயனாது, இதுவும் ஆளுநிலை மேல் தூயின்றான் அந்த பாசத்தில் பார்த்தாச்சு. இப்போ நாகராஜே சயத்வாது, இதான் இன்னைக்கு பார்த்தா நாகத்தனையானே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ ஆதிசேஷன்ல சயனத்துல இருக்கக்கூடியவன் அப்படின்னு அஞ்சாவது பாசத்தை பார்த்தோம். நச்சப்படும் நமக்கு நாகத்த அணையானே, அங்கேயும் தாக்குறேன் சொல்ற, எப்படி திருவாழி ஆழ்வானாலே கொண்டாடப்படி கொண்டாடப்படும்படி ஆசைப்படும்படி எம்பெருமான் இருக்கிறானோ அவன் மேல இவனையும் ஆசை வைத்திருக்கிறானோ அந்த மாதிரி இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லப்படினால அது முக்கியமானது. அதுக்கப்புறம் வக்ஷஸ்பரிசோன்முகத்வாது, அப்புறம் ரக்ஷகன மனசுன்னு அர்த்தம் வச்சுக்கணும். மனசுல எப்பவுமே நாம நினைக்கும்படியாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு. இதை நாகத்தனை ஆணை நாடோறும் ஞானத்தால் ஆகத்தனைப்பும் அவருக்கு அருள் செய்யும் அப்படின்னு. மனசினாலே யார் அணைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்வோம்னு சொன்னபடினாலே மனசினாலே அணைத்திருக்கும்படி எம்பெருமான் இருக்கிறவன் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதுதான் இங்க வக்ஷஸ்பரிசோன்முகத்வாது. அப்புறம் பரமபுருஷதா மாதவத்வாதி யோகாது, அப்புறம் பரமபுருஷத்துவம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு சொல்றிருக்க. அடுத்த இந்த பரமபுருஷத்துவங்கிறது மூணு பாட்டினுடைய விசேஷமா, இது மூன்று பாட்டில் அர்த்தம்னு அர்த்தத்தை சொல்றேன். அதாவது என்ன கேட்டா, ஒண்ணு பரமபரம் பரணை அப்படின்னு வந்தது இல்லையோ இங்க ஏழாவது பாட்டுல, பணி நெஞ்சே நாளும் பரமபரம் பரணை அப்படின்னு எம்பெருமான் பரன் மட்டும் இல்ல பரம்பரன் மட்டும் இல்ல பரமபரம் பரன் அப்படின்னு வந்தது இங்க. அடுத்து எட்டாவது பாட்டுல ஆழியான் ஆழி அமரர்க்கும் அப்பாலான் அப்படின்னு அமரர்களுக்கும் நித்திய சூரியர்களுக்கும் மேம்பட்டவன் அப்படிங்கிற விஷயம் அதுல வந்தது. அடுத்து ஒன்பதாவது பாசுரத்துல கண்டேன் கமலமலர்பாதம் காண்டலுமே விண்டே விழிந்த வினையாய் இரவெல்லாம் அப்படின்னு சொல்லிச்சா, பண்டே பரமன் பணித்த பணி வகையே இங்கேயும் பரமன் அப்படின்னு பதத்தை போடுற. அதனால இந்த மூணு பாசுரத்திலையும் எம்பெருமான் பரமன் நித்திய சூரியனெல்லாம் காட்டிலும் பெரியவன் பரம பரம்பரன் அப்படிங்கிற விஷயம் தெரிகிறது. மூணுலையுமே அந்த மூணையும் சேர்த்து சுருக்கமாக சுவாமி தேசிகன் பரமபுருஷதான் அப்படின்னு பரமபுருஷனாக இருக்கிறபடினாலே அப்படிங்கிற. அடுத்து மாதவத்வாதி யோகாத்திலாம் அதுக்கு அடுத்த ஒன்பதாம் பாட்டு பத்தாம் பாட்டினுடைய சாரமாக வரப்போறது. இப்படிப்பட்ட கல்யாண குணங்களை உடைய எம்பெருமான் சுலபதையா பஜத்பி சுகமாக, அதாவது எம்பெருமானை பஜனம் பண்ணுபவர்களுக்கு அவன் சுலபமாக அடையப்படும்படியாக இருக்கிறான் அப்படின்னு எம்பெருமானை பற்றி ஆழ்வார் இந்த திருவாய்மொழியை அருளி செய்தார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.